கோவை மாவட்டத்துடைய உழைப்பாளி மக்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு முன்னால் நிற்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் 144 தடையை மீற வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. 51 நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் சொன்ன அந்த தடையை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். மேலும் தடை நீடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கொரோனாவை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டத்தில் எங்களுடைய பங்கு உச்சிதமாக உறுதியாக இருக்கும். ஆனால் நலவாரியம் என்று வருகிற போது 52 தொழில்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நல வாரியத்தில் ஆட்டோ வாரியமும் கட்டிட தொழிலாளர்களுடைய வாரியமும் அரசாங்கத்தினுடைய பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாரியங்கள் அல்ல. அதில் அந்த வாரியத்தில் எங்களுடைய பணம் ஆட்டோ தொழிலாளிகளுடைய பணம் அந்த வாரியத்தில் இருக்கிறது. அரசாங்கத்திற்கு செலவு என்பது எதுவும் இல்லை. எங்க பணத்தை எங்களுக்கு இந்த கஷ்ட காலத்துல திருப்பி கொடுன்னு கேட்கறது என்ன தப்பு? இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இதனை கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களை கூட்டம் கூட கூடாது என்று காவல்துறை சொல்லுகிறது. நல்லது, 144 இருக்குன்னு சொல்றாங்க, உண்மை உண்மைதான். நாங்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது இந்த வாரியத்தை சார்ந்த பணம் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்க சொல்லி நீங்க சிபாரிசு பண்ணுங்க அரசாங்கத்துக்கு. அது ஒன்றும் குற்றம் அல்ல, அது ஒன்றும் குற்றம் அல்ல. மாவட்ட ஆட்சித் தலைவர் அதைத்தான் செய்யணும். மாண்புமிகு முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாது 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்டோ ஓட்டுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கோவை நகரத்திற்குள்ளே ஆட்டோக்கள் ஓட்டப்படும். நாங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர்களே சொல்றோம், இதை முதலமைச்சர் தான் சொல்லணும். நியாயத்துக்கு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். முதலமைச்சர் சொல்லுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் 1ஆம் தேதி இந்த ஆட்டோக்கள் ஓடும் என்பதை தெரிவித்து மாவட்ட ஆட்சித் தலைவரை நாங்கள் பார்க்க போறோம்.